ஆர்எஸ் வாய்ஸ் மூலமாக நாம் தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்திப்பில் உருவான பல சிந்தனைகளிலே இன்றைக்கு ஒரு பேச்சுக்கலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அன்பான நண்பர்களே, பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய உயரிய கலை. உலகத்தின் தலைசிறந்த பேச்சாளன் என்று கருதப்படுகிற டெமஸ்தனிஸ் கூட ஆரம்பத்தில் திக்குவாயார். குழாங்கற்களை வாயிலே அடக்கிக் கொண்டு வார்த்தைகளை கடற்கரை ஓரமாக உச்சரித்து உச்சரித்து பழகி அந்த பேச்சுக்கலையை வளர்த்து கொண்டு ஒரு உயரிய இடத்தை அடைந்தார். பேச்சுதான் மானுடத்தை இணைக்கும், மௌனம் ஒன்றுதான் கடவுளோடு இணைக்கும். அந்த பேச்சு கலை மனிதனாக பிறந்தவனுக்கு அவசியம் தேவை. இன்னும் சொல்ல போனால், பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள். ஓடிநாயக்கனூருக்கு ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு செல்லுகிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தத்துவ மேதை டி கே சீனிவாசன் அவர்களோடு அங்கே பயணிக்கிறார். பேருந்திலிருந்து இரண்டு பேரும் அந்த ஊருக்கு போகிற நிலையில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னால் பஸ் பிரேக் டவுன் ஆயிப்போச்சு. தத்துவ மேதை டி கே சீனிவாசன் அவர்களும் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களும் கீழே இறங்குகிறார்கள். அப்பொழுது ஒரு அந்த ஊர் பக்கமா ஒரு மாட்டு வண்டி போகுது. தத்துவ மேதை டி கே சீனிவாசன் ஓட்டமா ஓடி போய் மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா ஐயா வணக்கம், எங்களுக்காக கூட்டம் காத்திருக்கும் ஐயா, அவருக்காக கூட்டம் காத்திருக்கும், கொஞ்சம் உதவி செய்யறீங்களா? அந்த வண்டிக்காரர் சொன்னாரு, அவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக கூட்டம் காத்திருக்குதோ அப்படின்னார். ஐயா அவரு தான்யா அண்ணாதுரைன்னார். வண்டிக்காரர் வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து, ஐயா தெய்வமே, உங்களுடைய பேச்சுன்னா எனக்கு உயிர், உங்களை நேரடியாக பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்ததே, அது மட்டுமல்ல உங்களை என் வண்டியில உட்கார வச்சு அழைத்து கொண்டு போகிற பெரிய சிறப்பு எனக்கு கிடைத்தது, இது மிகப்பெரிய வாய்ப்பு, நான் உங்களை உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு போனார்னா பேச்சு கலைக்கு எவ்வளவு வீச்சு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். ஒருவனை நண்பனாக்குவதும் பகைவனாக்குவதும் நம்முடைய உச்சரிப்பில் வருகிற ஒன்றால் தான் அது நான் சாத்தியமாகிறது. என்ன அழகு பேச்சு கலைன்னு சாதாரணமாக, அதுவும் நம்ம மொழியை பற்றி நான் ஏற்கனவே நினைவுபடுத்தியிருக்கிறேன். மொழி ஒரு பாலம். நான் ஆரம்பத்துல இப்ப வந்து அதுக்கு பொதிகைன்னு தொலைக்காட்சின்னு வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் தூர்தர்ஷன், வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒளியும் ஒளியும் வரும்னு ஊரே தயாராகிடும், தமிழ்நாடே தயாரா இருக்கும். அப்ப எந்த சேனலும் கிடையாது. அப்ப நான் ஒரு முறை இயக்குனர் அவர்களால் அழைக்கப்பட்டு ஒரு நான் ஸ்டாப் ஹியூமர் 45 நிமிடம் செய்யணும்னு சொல்லிவிட்டு உள்ள நுழையிறேன். ரெக்கார்டிங் ரூம்ல உட்கார்ந்த அப்போ கேமராமேன் எதிர நிற்கிறார். அவரை ஒருத்தர் தவிர இப்போ சிந்தனைக்கே பல பேர் கை தட்டினாதான் அடுத்த சிந்தனை போகும். சிரிப்புக்கு என்ன சிக்கல்னா சிரிக்கணும், அப்பதான் அடுத்த ஹியூமர் வரும். ஆனா அங்க பெரிய நிர்பந்தம், அவர் வாய் விட்டும் சிரிக்க முடியாது. அவரு கேமராமேனும் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நான் யார் அடையாளம் வச்சுக்கிட்டு நான் பேசுறது? இருந்தாலும் தைரியமா மூவ் பண்ணேன். 2-3 ஹியூமர் சொன்னேன். அந்த கேமராமேனா அப்பப்ப பார்ப்பேன், என்ன முகமாவது கொஞ்சம் மலருதான். அவரு எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி, இந்த ஆளை பார்க்கவே முடியாது கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி 45 நிமிஷம் நான் ஸ்டாப் ஹியூமரை போட்டு ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது இவரை கேட்காம இருக்க கூடாதுன்னு தோல் மேல கை வச்சு, நண்பா ஒரு ஹியூமர் கூடமா உன்னை சிரிக்க வைக்கலன்னு கே பால் தான். ஆஹா, நம்ம பேச்சு தோத்து போச்சடா, மொழி வேற, அவ மொழி வேற, நம்ம மொழி வேற. எதுக்கு சொல்றன்னா, நம்ம மொழியே ஒரு இடத்துல சேர்த்து வெற்றி பெறணும்னா அந்த மொழியினுடைய தன்மை ரெண்டு பேருக்கு இருக்கணும்.
அதனாலதான் நம்ம ஆர்எஸ் வாய்ஸ் மூலமாக தினந்தோறும் சந்திக்கிற போது ஒரு மகிழ்ச்சியான நேரமா இதை எடுத்துக்கிட்டு ஒரு சிந்தனைக்குரியதாகவும் நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு மொழி தந்த கொடை. அப்ப அந்த பேச்சு என்பது சாதாரணமாக இருக்கணும். என்ன சொல்லட்டுங்களா, என்ன சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, எங்கு சொல்லப்பட்டது, அதான் முக்கியம். என்ன சொல்லப்பட்டது மூளைக்கு போயிடும், எப்படி சொல்லப்பட்டது இதயத்துக்கு போயிடும், எங்கு சொல்லப்பட்டது உணர்வுக்கு போயிடும். முறை இருக்குது பார்த்தீங்களா, பேச்சுல மூளை சார்ந்த பேச்சு, இதயம் சார்ந்த பேச்சு, உணர்வு சார்ந்த பேச்சு. எங்கு சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிற போது அது எப்படி சொல்லப்பட்டது, என்ன சொல்லப்பட்டதுன்றது கூட அங்க சில நேரங்கள்ல எளிமையாகிடும். என்ன எவ்வளவு முறை இருக்குது பாருங்க, எடுத்த உடனே பேசிடுறது இல்லை. உடல் ஜெயிலுக்கு போயிருந்த ஒரு முறை, தப்பா பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான். ஆயுள் கைதிங்க 500 பேரை ஒன்னா வைக்கிற வச்சு உட்கார வச்சுக்கிட்டு நான் ஸ்டாப்பிக்கும் போது ஒரு மணி நேரமா பேசி முடிச்சேன். நன்றி சொல்ல வந்த ஒரு கைதி சொன்னார், புலவராம் நீங்க சிரிக்க சிரிக்க பேசினார், இவர் வாழ்நாள் கூட நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னாரு. இது நான் நிறைவேற்ற முடியுமா? ஒருவேளை என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளணுன்றது அவர் நோக்கமா? அது அல்ல, உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அந்த உணர்வுல சீர்படுத்தி பாக்குறேன், நீண்டு நினைவுபடுத்துறேன், என்ன சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, எங்கு சொல்ல, அந்த நாம தீர்மானிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். எடுத்த உடனே அப்படி அவன் சொல்லிட்டானே சொல்லிட்டானே சொல்லிட்டான், ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, எதையுமே சொல்லும். அப்போ அந்த அந்த வார்த்தைகள் மனதிலிருந்து வர்றது, அது இந்த மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானால தான் எண்ணம் சொல் செயல்னு சொன்னோம். எண்ணத்தினுடைய அடுத்த வடிவம் தானே சொல்லு. அந்த வார்த்தைகள்ல நல்ல ஒரு நல்ல மகிழக்கூடிய வார்த்தைகளாக இன்னொருவர் மகிழுமாறு நாம பேச பழகணும். அதுதான் அங்க பேச்சு கலையினுடைய தனி சிறப்பு. அதனால திருவள்ளுவர் சொன்னார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பொழிவதாம் சொல். அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடத்தில் நாம நிறைய கேட்டுருக்கோம், நிறைய பேச்சாளர்கள் எவ்வளவு பேச்சை கேட்டிருக்கோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய உரையை நம்ம எவ்வளவு கேட்டுருக்கோம், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உரை வீச்சையை நம்ம எவ்வளவு கேட்டிருக்கோம், தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் ஔவை நடராஜன் அவருடைய உரையை கேட்டிருக்கோம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் மக்கள் விரும்புகிற மாபெரும் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவருடைய உரையை எவ்வளவு கேட்டு மகிழ்ந்து, விருப்பத்திற்குரிய வார்த்தைகள் தான் அவர்களுடைய திருவாயில் மலர்ந்து 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 பூத்து மனம் வீசி இருக்கிறது. அந்த முறையை நாம பின்பற்றணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதனையாளனுக்கு, ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அதை எடுத்து சொல்லுகின்ற ஆளுமை திறமையை அவசியம் வேணும். சொல்லாளும் திறமை இருக்கணும். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறினார் திருவள்ளுவர். இந்த சொல்ல எந்த இடத்துல எப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட சொல்லாற்றல் பயிற்சியையும் நாம் மேற்கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட துறையில் எளிமையாக வெற்றி பெறுவதற்கு அந்த பேச்சு கலை நமக்கு நிச்சயம் பெரும் துணையாக இருக்கும். நாளை சந்திப்போமா?